ஹாய் கைஸ் ஐம் ராஜ்குமார், ஐஎம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட ஹையர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி டெலிவரி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் யாராச்சும் கூகுள் ஆட்ஸின்ஸ்க்காக அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் வந்து 150 and 200 ரெண்டு ப்ரைஸில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லா ஆர்டிக்கலையுமே வந்து மினிமம் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மெயிலில் தான் கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ எங்கிட்டருந்து நான் ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும், நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் கட்டாலும் சரி அல்லது 10 ஆர்டிக்கலுக்கு மேலே வாங்கினாலும் சரி, எவ்வளோ வாங்கினாலுமே உங்களுக்கு ஃபர்தராக நம்ம மெயில் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம யூசருக்கு வந்து நம்ம மெயில் பண்ணியிருக்கிற ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மெயிலில் வந்து நம்ம என்ன ரெக்குவயர்மெண்ட்டு, என்ன எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, என்னுடைய சிக்னேச்சர் முதல்ல கொண்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருப்போம். தென் எவ்வளோ வேர்ட்ஸில் இருக்குது, நம்ம எந்தெந்த டூலில் எப்படி நம்ம செக் பண்ணியிருக்கோம், தென் உங்களுக்கு ஏதாவது ஆர்டிகல்ஸ் வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா எப்படி என்னை காண்டாக்ட் பண்ணுறது, என்னுடைய மெயில் ஐடி A to Z எல்லாமே நம்ம வந்து இதில் நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்ஸன்ஸில் அப்ரூவல் வாங்கணும், இல்லை வந்து ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க, உங்கள் வெப்சைட்டில் வந்து வரக்கூடிய ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபார் டேவுக்கு வந்து $1 கீழே ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து இன்சூரன்ஸு, லாயர், கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி இன்சூரன்ஸ் லாபேஸ் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் எங்கிட்டருந்து ஜஸ்ட் ஃபார் 30 ஆர்டிக்கல், ஓகேங்களா, 30 ஆர்டிக்கல் ஃபார் டேக்கு ஒரு ஆர்டிக்கல் விதத்தில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணாலே போதியமானது. உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறதுனா, அந்த CPC 0.012 அதிகபட்சம் 4 CPC இவ்வளோ தான் இருக்குங்க, அதாவது $1 கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து CPC இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஆன்லைனில் கண்டிப்பாக மணி மேக் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சு, அதாவது எப்படி சொல்கிறோன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து வெப்சைடுக்குன்றது கிடையாதுங்க, மோர் தென் எனி கேட்டகரி, என்ன கேட்டகரியிலனா எனக்கு வந்து அப்ரேட்டாக இருக்கலாம், இல்லை ஹூகாமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் வெப்சைட் இது போல் ஏதாவது வெப்சைட் வச்சுருக்கலாம், இல்லை ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கலாம், மோர் தென் எதுவாக இருந்தால் இருக்கட்டும், உங்களுக்கு யாருக்காவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது தேவைப்படுது, நீங்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ண முடியும், இல்லை ஒரு ஃப்ரீலான்சராகவோ நீங்கள் எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்டாலுமே இது தாராளமாக பண்ண முடியும், ஓகேங்களா? அதிகமான ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னும் போது 10 ஆர்டிக்கல் 20 ஆர்டிக்கல் இது போல் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 25,000 ஒருத்தாக இருக்கக்கூடிய ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம், ஒரு வெப்சைட்டுக்கு மட்டும். அதாவது நீங்கள் எங்கிட்டேருந்து எப்போல்லாம் 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்களோ உங்களுக்கு வந்து கம்பல்சரி எல்லா வெப்சைட்டுக்கு ஒரு வேர்ட்பிரஸ் டொமைனுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். 100% வந்து ப்ரீமியம் அஃபிஷியல் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அந்த கீ பர்ச்சேசிங் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கான எங்கிட்ட வந்து யாராவது வெப்சைட் பில்டு பண்ணணும் அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு 100% ப்ரீமியம் தீம்ஸில் மட்டுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து அதாவது ஆர்டிக்கலும் வேணும், இன்க்ளூட் எனக்கு ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஆர்டிகல்ஸ் வாங்கி பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து 2-in-1 இருக்கும், நீங்கள் தீம்ஸாக வாங்க போனீங்கன்னா அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு மட்டும் கீ வாங்கணும் அப்படின்னா 5,000 ஆகும், ஓகேங்களா? அதுவே அன்லிமிடெட் லைசன்ஸ் கீ பர்ச்சேசிங் பண்ணணும்னா 25,000 ஆகும், ஓகேங்களா? இல்லை அதே 5,000 இன்வெஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஃபார் எங்கிட்ட வந்து ஒரு 20 ஆர்டிகல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, ஒரு 25 ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சேம் 5,000 தான், ஆர்டிகளுக்கு ஆர்டிகளும் கிடச்சிரும், இன்க்ளூட் வந்து ப்ரீமியம் தீம்ஸான ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸும் கிடச்சிரும். ஸோ அதை பற்றியான வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம், உள்ள கிட்டத்தட்ட 15+ மேலே லைவ்ட்டு இருக்கும். தென் எல்லா ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல் வந்து கொடுத்துருக்கோம், ஒன் டைம் சேனலில் போய் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? தென் ஒரு பிகினராக இருந்த ஆட்ஸன்ஸில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, பட் தென் ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாதவங்களுக்கு ஆட்ஸன்ஸில் மோர் தென் 1000+ மேலே நம்ம வந்து வீடியோஸ் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் டைம் போய் சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தராக ஒரு ஆர்டிகல்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன், இல்லைனா ரெண்டு கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸ் டெலிவரி வாங்குறீங்க அப்படின்னா, ஆர்டிகளுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இது போல தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ராஜ்குமார் SEO சர்வீஸ்ன்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குவோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர் கம்பல்சரி, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த ஃபோன் நம்பரில் மட்டும் தான் காண்டாக்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் இன்க்ளூட் பேமெண்ட் வந்து ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தாலுமே, மோதன் இப்போ எல்லாருமே டெக்னாலஜி ஃபீல்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் யாரும் விரும்புறது கிடையாது. ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம், அதுபோல் எல்லாம் நெட் பேங்கிங் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதால
எனக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணாலுமே என்னோடய காண்டாக்ட் நம்பர் தான் அனுப்புங்க வச்சுருங்களா. இல்லை என்னை வந்து டேரெக்டாக, அதாவது நீங்கள் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி இருக்கீங்க, இப்போ கத்தாரில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்க, அதுபோல் டைரோன் கண்ட்ரியில் எங்கேயாச்சும் இருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் கிளிக் ஆயிருந்தே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. தென் ஆர்டிகல் ஆட்சன்ஸ் சர்வீஸ், தென் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக இருக்கிறது அப்படின்னா இந்த இடத்த ஆட்சன்ஸ் அப்ரூவல் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இல்லை அப்படின்னா ஐசிபிசி ஆர்டிகல்னா ஐசிபிசி ஆர்டிகல் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எந்தெந்த டூல்ஸ் எப்படி செக் பண்ணுறதுக்கு அதுக்கான ரிசல்ட் இன்க்ளூட் ஸ்கோர்ஸ் முதற்கொண்டு நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா. தென் பிளாக் ரிசம் எல்லாமே செக் பண்ணிட்டு கம்பல்சரி அது ஒரு பிகினர் பொறுத்த வரைக்கும் ஒரு டைட்டிலில் ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தெரிஞ்சிக்க முடியாதுன்ற சுச்சுவேஷன் ஒரு சிலர் இருப்பாங்க. அதனால் நம்ம ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணிவிடுவோம். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டைட்டிலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. ஸோ ரெஃபரன்ஸ் பாருங்கள் நம்ம எப்படி ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஆர்டிகல்ஸ் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுக்குறது நாம் மட்டும்தான் ஓகேங்களா. நீங்கள் யார் வேணால் யாருக்கிட்ட வேணால் ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கி செக் பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற அளவுக்கு யூனிக்காக மற்றவங்க யாராலையும் ப்ரொவைட் பண்ண முடியாது ஓகேங்களா. இதுக்கு 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். தென் ஆர்டிகல்ஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸு, தென் எந்தெந்த இடத்த எப்படி வேர்ட்ஸ் போல்ட் பண்ணி காட்டணும். ஏன்னா வந்து இது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் உங்களுக்கு காட்டினா தவிர, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது இடத்தவங்க வந்தாலும் சொல்லிட்டு எப்படி ஒன்று H1 H2 H3 சொல்லிட்டு செப்பரேட்டில் ஆட்ஸ் பண்ணி செம்ம பேராகிராஃபாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, ஒவ்வொரு வேர்ட்ஸ் இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் போல்டாக பண்ணி காமிச்சா பார்க்கற யூசர்ஸ்க்கு வந்து ரீடபிலிட்டியில் போது ஓகே இந்த இடத்த போல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது கம்பல்சரி ஒரு இம்பார்ட்டனான ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அதுபோல் நம்ம வந்து இம்பார்ட்டனாக என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றது நம்ம பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ யூசரோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஆர்டிகல் கூட உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இதை பாருங்களேன். தென் சேம் எங்கிட்டேருந்து ஒரு ஆர்டிகல் வாங்கினாலும் சரி 10 ஆர்டிகல் வாங்கினாலுமே சரி உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றம் இருக்காது. கண்டென்ட்டு அண்டு கண்டென்ட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து ரைட்டிங்குடைய மெத்தடு மாறுமா தவிர, பட் ஆனால் சிமிலராக தான் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து ஆத்திரமா ரிசீவ் சர்வீஸ்ன்றது பேசிக், இது ஒரு ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, இது காமன்ன்றதால கீவேர்ட்ஸ் பொறுத்து மாறும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் பற்றி கேட்குறாங்கன்னா ரெஸ்டாரண்ட் இதே ஒரு லொக்கேஷன் கூகுள் மேப்போட நம்ம பர்ஃபெக்டாக நம்ம வந்து இதை பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ லிங்க்லாம் நீங்கள் போய் தேடிக்கணும் அவசியம் கிடையாது, நாமளே யூடியூப் வந்து எல்லாத்தையும் பக்கவாக நம்ம பின் பண்ணி கொடுத்துறதால நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 95% 1 or 2 days அதை வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நம்ம ஒரு லிங்க் ஆட் பண்ணாலுமே பண்ணுவோம். இது வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், இது வந்து மற்றவங்களுக்கு அவங்களுக்காக வந்து ப்ரொமோட்டிங்காக இவர் வந்து லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துட்றாங்க, நம்மக்கிட்ட அமௌண்ட்டு வாங்கிப்பீங்க நீங்கள் நினச்சிப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது நண்பா. இது வந்து மேப்ஸ் தான், இப்போ கூகுள் மேப்ஸ்னு அதில் நான் லிங்க் கிளிக் பண்ணுறேன்னா டேரெக்டாக கூகுள் மேப்பில் அந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டா இல்லை ஷாப்பா தென் ஹோட்டலா இல்லை டூரிஸ்ட் பிளேஸா அதுபோல் பின் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த இடத்துக்கு நமக்கு டேரெக்டாக மூவ் ஆகிடும். ஏன்னா வந்து நம்ம அட்ரஸ் கொடுத்துட்டு கூகுள் மேப் பின் பண்ணல அப்படின்னா, ஏன்னா யூசர்ஸ்க்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, சம்டைம் தெரியல அப்படின்னா அவங்களால கண்டுபிடிச்சி அதுக்கு டைம் எடுத்துக்க இல்லையா. ஸோ நம்ம ஒரு வேலை செஞ்சாலும் அதாவது நம்ம நீட்டாக பண்ணிக்கிடுவோம். அது இல்லாமல் ஒரு ஆர்டிகல்ஸ் மேக் பண்ண எனக்கு மினிமமாக 3 to 5 hours டைம் எடுத்துக்கும். ஒரு யூசர்ஸ்கிட்டேருந்து நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா மினிமமாக 48 hours நம்ம டைம் எடுத்துப்போம். எப்படி ஒரு ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி 2 ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி இல்லை 20 ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி மினிமமாக 2 days வந்து நம்ம டைம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து அவங்களுக்கு டெலிவரி கொடுப்போம். ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குங்க அதில், சும்மா நம்ம வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணுறது பெருசு இல்லை. ஆர்டிகல்ஸ் வந்து கண்டென்ட் வந்து ரைட் பண்ணி முடிச்சுட்டு பிறகு அது எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக மாற்றணும். அது இல்லாமல் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, அதை போக இன்க்ளூட் வந்து ஒயிட் ஆட் எஸ்இஓ கம்பல்சரி ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து ஆட்ஸன்ஸ் அப்ரூவல் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நம்ம வந்து பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் கீவேர்ட் ஸ்டப் பண்ணி பிளாக் ஆட் எஸ்இஓ கூட நம்மளால் வந்து பண்ணி கொடுக்க முடியும். பட் ஆட்ஸன்ஸ் அப்ரூவலுக்குன்னும் போது நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா 100% வந்து 1 or 2 times எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி தான் நம்ம வந்து கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து கண்டென்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். தென் கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வெப்சைட் யாருக்காச்சும் பில்ட் பண்ணணும் இது போல் மோர் தென் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களுடைய வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து கண்டென்டிங் சர்வீஸ் ஹெல்ப் பண்ணுறதாலும் சரி தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தென் எனிவே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனிவே நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. பை பை.